பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்றைக்கு இன்றைய செய்தியின் தலைப்பு நாடுவேன். இன்றைய செய்தியின் தலைப்பு நாடுவேன் என்கிற தலைப்பின் கீழாக எதை நாட வேண்டும், எதை நாடி செல்ல வேண்டும், நீங்களும் நானும் எதை நாடி கொண்டிருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் தியானம் செய்து பார்க்க போகிறோம். 27 சங்கீதம். தாவீது என்கிற ஒரு ராஜா அவருடைய வாஞ்சையும் அவருடைய தாகங்களையும் நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நீங்களும் நானும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே நம்முடைய தாவீதினுடைய குணங்கள் நம்மிடத்திலே தொடர்ந்து வெளிப்பட வேண்டும். 27 சங்கீதம் 4 வசனம். சங்கீதக்காரனாகிய தாவீது 27 சங்கீதம் 4 வசனம் பக்கம் 685 பக்கம் ஒன்னே ஒன்றுதான் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு? நிறைய தான் கேட்கல, ஒன்னே ஒன்றுதான் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். நீங்கள் கர்த்தர்கிட்ட என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு பெரிய லிஸ்டெல்லாம் வச்சுருக்குறோம். நமக்காக வச்சுருக்குறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக, அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, தாத்தா பாட்டிக்காக, சொந்த பந்தங்களுக்காக, நம்முடைய சிநேகிதர்களுக்காக, மனைவிக்காக, கணவருக்காக, இப்படி சொல்லிக்கிட்டே அடுக்கிட்டே போனோம். தாவீது என்கிற ஒரு பெரிய ராஜா இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். அந்த ஒன்று என்ன? அந்த ஒரு காரியம் என்ன? அந்த முழுமையான காரியம் என்ன? அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வாஞ்சை என்ன? அந்த தாகம் என்ன? அந்த ஆசை என்ன? அதை நீங்களும் நானும் அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் பார்க்க வேண்டும். அந்த ராஜா, ஒரு பெரிய ராஜா, அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு தெரியுங்களா? வார்டு மெம்பருக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கு, நமக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது. இந்த சத்துணவு கூடத்தில் வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கும் ஏகப்பட்ட வேலை வந்து இருக்குது. ஆசிரியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, இன்ஜினியர்களுக்கு, நம்ம இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, ஐயா எந்த நேரம் எங்களுக்கு வேலை தான் ஐயா. ஆனால் தாவீது ராஜாவாய் இருக்கும் பொழுது, ஆடையும் மாடையும் மேய்க்கும் போதல்ல, ஒரு ராஜாவாய் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை அதிகார காரியங்களிலே சில சூழ்நிலை வரும். அதிகாரிகள் எங்கேயாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, மனுஷால் எங்கேயாவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க, குடும்பத்தில் ஏகப்பட்ட சூழ்நிலைகள், நிறைய மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, இதெல்லாம் கவனிக்கணும். இப்பேற்பட்ட அந்த ராஜா தேவனிடத்தில் ஒன்றை மாத்திரமே கேட்கிறார். அந்த ஒன்று என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்பேன், அதையே நான் என்ன செய்வேன், நாடுவேன், அதையே தான் நான் நாடுவேன். உங்களுடைய தீர்மானமும் என்னுடைய தீர்மானமும் இந்த 2022 ஆண்டு தொடங்கும் பொழுது எப்படிப்பட்டதாக அமைந்தது, எப்படிப்பட்டதாக செய்து கொண்டிருக்கிறோம். 10வது மாதம் 9ஆம் தேதியில நம்ம வந்திருக்கிறோம், வாரத்தின் முதல் நாளில வந்திருக்கிறோம். நம்முடைய நோக்கங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? எதை கொண்டு போகிற வரைக்கும் போகட்டும், பார்த்துக்கலாம் பின்னாடி, அப்படியா? தாவீதனுடைய வாழ்க்கையிலே எதை கேட்டாரோ அதை முழுமையாக அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்க முடியும், பெற்று அனுபவித்ததை நாம் பார்க்க முடியும். கேட்காத எத்தனையோ காரியங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, நான் என்னுடைய உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். நாடுவேன் சொன்னால் தேடிக்கிட்டே இருப்பேன்,
நாடுவேன் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே சீக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தேடுதல், நாடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய நாடுதல் யாரிடத்திலே பார்க்க முடியும் என்றால், இதோ நம்முடைய தாவீது, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முற்பிதா தாவீதின் இடத்திலே இதை நாம் காண முடியும். நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ அதை இந்த நல்ல நாளிலே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம வசனத்தின் பிரகாரமாகவே வாழ்க்கையை வாழணும். தேவனுக்கு பிரியமா நம்ம நடந்து கொள்ளணும். தேவனுக்கு முன்பதாக நம்ம உத்தமர்களாய் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் இல்லை. பிலிப்பியர் 3:13 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக சொல்கிறார். அவர் எதை நாடுகிறார் என்றால், பிலிப்பியர் 3:13 வசனம், பிலிப்பியர் 3:13 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறார். உங்க வாழ்க்கையை கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமான வாழ்க்கைங்க, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஒரு காலத்துல நான் தேவனுக்கு இப்படி இருந்தேன், நான் இன்னும் இப்படியாக மாற வேண்டும். பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. முன்னானவைகளை நாம் நாடி கடந்து செல்ல வேண்டும். பின்னானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மறந்து விட வேண்டும். என்ன செய்ய வேண்டும், பழைய வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? பழைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். பவுல் இவ்வளவு அழகாக சொல்கிறார், பின்னான காரியங்களை மறந்து விடுங்க, முன்னான காரியங்களை நாடுங்க. தேவனுக்கு முன்பதாக வைத்திருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எத்தனையோ வாக்குத்தத்துவ வார்த்தைகள் இருக்கிறது, அதெல்லாம் நாம் நாடுகிறோமா? எதை நாம் நாடுகிறோம்? இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ராத்திரி வரும், தூங்குவோம், மீண்டும் திங்கக்கிழமை காலையில் திங்கள், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளி, சனி, ஒவ்வொரு தினங்களும் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. தாவீது என்கிற ஒரு பெரிய ராஜா, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்பேன், அந்த ஒரே காரியம் என்ன, அவருடைய ஒரே எண்ணங்கள் என்ன, அவருடைய ஒரே சிந்தை என்ன, அவர் பெற்றுக்கொள்ள போகிறதான அந்த காரியத்தை குறித்து சொல்கிறார். ஒன்றையே நான் கேட்பேன், அந்த ஒரே காரியம், ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், அதுதான் எனக்கு, அதை தவிர எனக்கு வேற எந்த ஒரு குறிக்கோளும் இல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியுது, அவருக்கு எல்லாமே நன்கு அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஏன்னா ராஜாவாச்சே, ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கை இப்படி தானே பிறந்தாங்க, இப்படி தானே வளர்ந்தாங்க, இப்படி தானே மறிக்க போகிறாங்க. ஆனால் அங்கு தாவீது ராஜா அதில் வேறுபட்டு இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த கனியாக்குளத்திலே சபையிலே கூடியிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரே காரியமாக வைத்திருக்கிறீர்கள்? தேவனுடைய ஒரே காரியத்தை தாவீது பூர்த்தி செய்வதை நாம் பார்க்க முடியும். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். என்ன செய்யணும், அந்த மகிமையை பார்க்கும். போன வாரம் தான் செய்தியிலலாம் கேட்டீங்க, மகிமைனா என்ன, அந்த குளோரினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஆழமாய் அதிலிருந்த வார்த்தையை நான் கொடுத்தேன். இந்த மகிமையை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டிய சில காரியங்களை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடிலே ராஜாக்களும் நிறைய பேர் ஆண்டாங்க, பழைய ஏற்பாடில் நிறைய ராஜாக்கள் ஆண்டாங்க. அவர்கள் கர்த்தரை நாடாமல், யாரை நாடாமல், அவர்கள் கர்த்தரை நாடாமல் அவர்கள் விக்கிரகங்களை நாடினார்கள் என்று நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் 1:2 புஸ்தகத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும், வீட்டில் இருக்கும்போது நீங்கள் 1 சமையல் 2 சமையலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, அந்த வசனத்தை தியானம் பண்ணியிருந்தீங்கன்னா, தேவனை தேடாத, தேவனை நாடாத, தேவனை நாடாமல், தேவனை தேடாமல் அவர்கள் விக்கிரகங்களை என்ன செய்தார்கள், சேவித்தார்கள், விக்கிரக தோப்புகளை கட்டினார்கள், அவர்கள் மற்றவர்களை பிரியப்படுத்தினார்கள், தேவனுக்கு அருவறுப்பான காரியங்கள் நடந்தார்கள் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க.
அந்த படிச்ச அந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது தேவனை நாடாமல் தேவனை தேடாமல் தேவனை விட்டு வழிவிழுகி போனவர்களை வாழ்க்கையை நமக்கு அதுக்கு தான் எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் தினமும் பைபிள் படிங்க, தினமும் ஜபம் பண்ணுங்க, தினமும் குடும்ப உறவுகள் மேன்மை அடையட்டும் அப்படின்னு நம்ம சொல்லி என்ன செய்கிறது? இங்கு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கற்று வருகிறோம். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாகவே நம்ம நடக்கிறோம். விழுந்து போனதை அந்த ராஜாக்கள் விழுந்து போனதை நம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பல பேரை சொல்லலாம். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன செய்வதில்லை, வணங்குவதே இல்லை. இவ்வளோ ஒரு தீர்மானம். இஸ்ரவேலிலே தேவனுக்காய் பயந்து கீழ்ப்படிந்து ஆராதித்த ஜனங்கள் அடிமையாய் கொண்டு போனப்பட்ட பாபிலோன் தேசத்திலே நீ என்ன உணவு பண்ணிக்கோ, ஆனா நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன செய்வதில்லை என்றால் வணங்குவதே இல்லை. அந்த ஒரு நாடுதல். யார் எப்படி வேணா இருக்கட்டும், நான் பெற்றுக்கொண்ட யார் எப்பேற்பட்ட எந்த சூழ்நிலையில் போகட்டும், நான் பெற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன, தேவனிடத்தில் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு வைராக்கிய வாஞ்சி உடையவராக இருக்கிறோம். தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்பேன், அதையே நான் என்ன செய்வேன், நாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவி ராகமம் 19:31 சில வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எதை நாடினார்கள் என்று ஒரு சில காரியங்களை குறித்து சொல்லி நாம் நாட வேண்டிய காரியங்களை குறித்து நாம் இன்னும் வேதாகமத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். லேவி ராகமம் 19:31 அவர்கள் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் எதை நாடினார்கள் என்றால் வாசிங்க. லேவி ராகமம் 19:31 எல்லாரும் உங்களுடைய கைகளிலே வேத புத்தகம் இருக்கிறது, நான் சொல்லும் பொழுது அதை கவனித்து பாருங்கள். லேவி ராகமம் 19:31 அஞ்சன பார்க்கிறவர்களை நாடி போதுமானது. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி, எதுங்க, எதை பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்க, நாள் நட்சத்திரத்தை பார்க்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிலே அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாது இருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் தான் உங்களுக்கு கடவுள், நான் தான் உங்களுக்கு இறைவன், நான் தான் உங்களுக்கு தேவன், நான் தான் உங்களுக்கு எல்லாம், நான் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன், நான் தான் உங்களுக்கு என்ன தருகிறேன், எல்லா நன்மையும் தருகிறது நான் மட்டும்தான். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி போக வேண்டாம். ஜனங்க போனாங்களா? ராஜா சவுலனும் முதல் முதல் இஸ்ரவேலிலே ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாரை போய் பார்க்க போனார், செத்து போன சாமுவேல ஆவியை வரவழைத்து குறி சொல்றவங்கிட்டையும் அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணுக்கிட்டையும் அவர் போனதை பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அவருடைய மரணம் ரொம்ப வேதனையா இருந்ததுன்னு பார்த்துங்க. நீங்களும் நானும் இதை நாடுகிறோம். எத்தனை கிறிஸ்தவர்கள் தவறி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் நாட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. நாடாத, நாடாதனா தேடி போயிடாத, குறி சொல்றவங்களை தேடி போயிடாத. குடுகுடுப்புக்கார வந்தாலும் மாடை ஓட்டிட்டு வந்தாலும் குறிப்பாக வீட்டில் இது சொல்லி இது நடக்குன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, நாடாதீங்க, தேடாதீங்க, தேசம் தீட்டுப்பட்டு போய்விடும். பரிசுத்த வேதாகமத்திலே பாவ தோஷம், குஷ்ட தோஷம் அப்படிலாம் நீங்கள் பைபிளை படிச்சிருப்பீங்க. இந்த தோஷம் அப்படின்பதற்கு ஒரு சரியான வார்த்தை என்னன்னா தீட்டு. என்னது தீட்டு? அப்போ வேதம் என்ன சொல்கிறது என்றால் தீட்டை எப்படி கொண்டு வருகிறோம், தோஷத்தை எப்படி கொண்டு வருகிறோம் சொன்னோம்ல, குழந்தைக்கு தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டுக்கு ஒரு தோஷமா இருக்குது. அந்த தீட்டு என்னவாக இருக்கிறது என்றால் எப்போ தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறோமோ அப்பொழுது தோஷம், அப்பொழுது தீட்டு கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது.
சரி, இங்கு அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப 16 சங்கீதம் 4 வசனத்திற்கு வாங்க. சங்கீதம் 16 சங்கீதம் 4 வசனம் 16 சங்கீதம் 4 வசனம் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். எதை பெறுகிறதா? ஐயோ, அவர் என்ன சொன்னாரோ அந்த பாரம்பரியத்தை நாம தாண்டி வர்றது தானே நல்லது. நானா வந்து என்னுடைய 10 வயது வரைக்கும் விக்கிரக வழிபாட்டிலே இருந்தவன். அதை விட்டு வந்த பிற்பாடு அப்படின்னு கொஞ்சம் போட்டுக்கலாமா? கண்ணத்துல கொஞ்சம் வாங்கி வாயில போட்டுக்கலாமா? கொஞ்சம் டூருக்காக அந்த ஊருக்கு போயிட்டு வரலாமா? அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? அந்நிய தேவர்களை அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொந்தக்காரங்களை சந்தோஷப்படுத்தவோ அல்லது நம்முடைய சந்தோஷத்திற்காக அங்க போகவோ ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா 10 நாள் விடுமுறை கொடுத்து பல பிள்ளைகள் பல இடங்களிலே போயிருக்கிறார்கள். எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? எதை செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? தாவீது என்கிற ஒரு பெரிய ராஜா, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்பேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அந்த ஆலயத்தில் தங்கியிருக்கே வேண்டும் என்று அவருடைய நாடுதலை நான் பார்க்க முடியும். அந்நிய தேவனை நாடி யார் பின்பற்றுகிறார்களோ, தேவனை ஆராதிக்காமல், தேவனை தேடாமல், தேவன் சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் அந்த சட்டத்திட்டங்களை நீங்களும் சரி நானும் சரி மீறும் பொழுது வேதனை பெறுகிறது. போகும் பொழுது சந்தோஷமா தான் இருக்கும். பணத்தை செலவு பண்ணிட்டு வரும்போது சந்தோஷமா தான் இருக்கும். சாப்பிடாம அந்த காட்சிகளும் கண்களில் கழியாக பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் பின்னாடிதான் எது வரும்? பின்னாடி என்ன வரும்? நீங்க தான் படிச்சீங்க. என்ன படிச்சீங்க? வேதனைகள் பெருகும். என்ன பெருகும்? வேதனைகள் பெருகும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பெருகுமானால் நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தை என்ன ஆகாது? பொய் அல்ல என்று நாம் பார்க்க முடியும். ஒரு ராஜா இங்க என்ன பண்றார் பாருங்க. 2 நாளாகமும் 25:20 அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி தீட்டுப்படும் என்று சொன்னார். அந்நிய தேவனை நாடினால் வேதனைகளை பெருகும் என்று சொன்னார். 2 நாளாகமும் 25:20 கடந்து வருவோம். 2 நாளாகமும் இங்கே என்ன சொல்கிறார்? 2 நாளாகமும் 25 எல்லாரும் எடுங்க. 2 நாளாகமும் 25:20 ஆனாலும் அமிசியா செவி கொடாதே போனான். செவி கொடுக்கிறதே இல்லை. அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடி நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. என்ன பண்ண முடியும்? போய் அந்த மண்ணை மெரிச்சிட்டு வந்துடுறானே, அந்த கோயிலுக்கு வெளியே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உள்ள போங்க, நான் உள்ளலாம் வெளியெல்லாம் வரமாட்டேன். எதுக்கு நம்ம போகணும்? நாம் யாரு? நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? இங்க வேதம் என்ன சொல்கிறது என்றால், அந்த ராஜா என்ன செய்தார் என்றால், செவி கொடுக்காதே போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாவே நம்முடைய சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிற பிள்ளைகள். என்ன பிள்ளைகள்? ஜெபிக்கிற பிள்ளைகள், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள், வேத வசனங்கள் சொல்லு பிரகாரமாக செய்கிற ஒரு பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் குடும்பங்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் ஏதோ மின் தெய்வங்களை நாடினார்கள். யாருடைய தெய்வங்கள்? ஏதோம்னா யாரு? ஏசா. ஏதோ மீது என்னுடைய பாதரட்சி எரிந்து விடுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கிறது? ஏதோம்னு இருக்குதே, அதன் மீது என்னுடைய பாதரட்சி செருப்பை தூக்கி விசிறடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ஏதோமின் தெய்வங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? நாடுகிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். அந்த காலங்கள் வேறங்க,
இந்த காலங்கள் வேறு. அந்த காலம் அல்ல, இந்த காலம் அல்ல, எந்த காலமாக இருந்தாலும் தேவனுடைய விஷயத்திலே தேவனுக்காய் வைராக்கியம் உடையவர்களாய் நிற்க வேண்டும். அமிச்சியா செவிக்கொடாதே போனான், அவர்களை சத்துருக்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். தேவனாலே இப்படி நடந்தது. இன்னும் சில பேர் நாடுறாங்க. எதை நாடுறாங்க? ஏசையா 5:11 இங்கு ஐயோ ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினை நம் வேதாகமத்திலே படிக்க முடியும். ஏசையா 5:11 எதை நாடி? சரிங்க, அந்நிய தெய்வம் தாங்க போல, லைட்டாக கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க, வெயிலுக்குங்க, கொஞ்சம் குளிருக்குங்க, கொஞ்சம் உடம்பு முடியலைங்க, கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறங்களாம் இல்லை. வேதம் சொல்கிறது சாராயத்தை நாடி, அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து அதை இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதனைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அஞ்சனம் பார்க்கிறவர்களுடைய, யார் பார்க்கிறார்களோ அங்கு தீட்டுப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு, போதை வசை நாடுகிறவர்களுக்கு எது வருகிறது என்றால் ஐயோ. எப்ப வரும் ஐயோ? அப்பே வருதா? யாருக்கு வருது ஐயோ? அது கொஞ்சம் பின்னாடி பொறுமையா போக போக தான் ஐயோ. என்ன கத்தனாலும் ஐயோ தான் வரும். ஐயோ முடியலையே அப்படின்னு நம்ம கத்துறோம் இல்லையா? இன்னும் சில நேரத்தில் உயிரெல்லாம் போயிடுச்சுன்னா எவ்வளவு வேதனையான ஐயோ என்கிற கத்துதல குடும்பங்களை நம்ம பார்க்க முடியும். உலக ஜனங்கள் விதமாய் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே தேவனுக்காய் வாழ்ந்த ஜனங்கள் அந்நிய ராஜாவை நாடுகிறார்கள். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அஞ்சனம் பார்க்கணும், குறி சொல்ற இடத்துக்கு போகணும், அங்க போகணும்னு சொன்னால் தேசம் தீட்டுப்பட்டு விடும், நாம் தீட்டுப்படுவோம் என்பது, தோஷம் முழுமையாக வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனங்களை, அந்நிய தேவங்களை நாடும் பொழுது சத்துருக்கள் கைகளிலே நான் ஒப்பு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். சாராயத்தை நாடினால் ஐயோ என்று சொல்லியிருக்கிறார். இயேசு இங்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 6:32 மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 6:32 இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்பா நீ கொஞ்சம் பாரு, புஷ்பங்களை பாரு, ஆகாயத்து பட்சிகளை பாரு, நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய கவலையெல்லாம் ஏன் மேல வச்சு விடு. அற்ப விசுவாசியா நீ இருந்துடாத, அது இன்னைக்கு இருந்து நாளைக்கு அது அடுப்புல போடப்படும். இதுக்கெல்லாம் அந்த பூவுக்கு, அந்த வஸ்துகளுக்கு, அந்த பட்சிகளுக்கு இவைகளை பிழைப்பூட்டுகிற தேவாதி தேவன் நான் அல்லவா? மற்றவங்களாம் கவலைப்படுற மாதிரி எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே நீங்கள் கவலைப்படாதீங்க. அஞ்ஞானிகள் நாடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானிகள் அதை நாடி, அவங்களுக்கு பாருங்க, கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பாக்கியம் வேணும், கவர்மெண்ட் உத்தியோகம் தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேலை வேண்டும், சம்பாத்தியம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், நகைகள் அது இதுன்னு, ஓகே, இதெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள் தேவை தான், நம்ம வாழ்கிற காலத்தில் தேவை. ஆனால் வேசு என்ன சொல்கிறாண்டால் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 12:12 இதே வசனத்தை தான் அங்கு இன்னும் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த அஞ்ஞானிகள் என்று சொல்லப்பட்ட இடத்திலே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:30 இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, எதை நாடினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம். அந்நிய தெய்வம் பக்கம், இந்த தெய்வத்துக்கிட்ட தான் வந்தேன், ஒன்றும் கிடைக்கல,
கொஞ்சம் அந்த தெய்வத்துக்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கிட்ட போனால் ஐயோ இருக்கிறது, வேதனைகளை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சத்துருக்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்து விடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, தேசம் தீட்டுப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது இந்த காரியம் நமக்கு வேண்டாம், இந்த காரியம் நமக்கு நிச்சயமாக வேணுமென்று சொன்னால் வேண்டவே வேண்டாம். இதெல்லாம் அஞ்ஞானிகளும் உலகத்தாரும் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ன சொன்னார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஜனமாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் 1:10 அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், கலாத்தியர் 1:10 எல்லாருமே எடுங்க, எல்லாருமே எடுத்ததை தியானம் செய்யுங்கள். கலாத்தியர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் யாரை நாடி போதிக்கிறேன், என்னதுக்கு போதகம், போதகம் எதுக்கு அப்படின்னா உங்களை பிரியப்படுத்தும், என்ன பிரியப்படுத்தணும், நம்மளை பிரியப்படுத்துகிற மெசேஜ் இங்கே கிடைக்காது. உங்களை என்னையும் வேதாகமம் கண்டிக்கிறது, இதை நீ செய்யாத, இதை நீ பண்ணாத. நம்ம தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அது கேட்க கேட்க எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும், கொட்டாபி வராது, தூக்கம் வராது, எப்படி இருக்கும், சந்தோஷமாக என்ன செய்வோம், வசனங்கள்லாம் நம்ம கேட்போம். நீங்களும் நானும் தேவனுடைய வசனங்களை கேட்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் யாரை நாடி போதிக்கிறேன், என்னுடைய பிரசங்கம் எதுக்கு, என்னுடைய பிரசங்கம் எதற்கு, பிரசங்கத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டும். ஆகாரமும் உடையோ தங்கும் இடமோ சம்பாதித்தியமோ சொந்த பந்தமோ தேவைதான், ஆனால் எதை நாட வேண்டும் என்று இப்பொழுது வேதாகமத்திலிருந்து நாம் படிப்போம். முதலாவதாக அந்த 27:4 வாங்க, உங்களுடைய கைகளை மீண்டும் பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜா சொன்ன அந்த வேத வார்த்தைகளை மீண்டுமாக நாம் பார்ப்போம். 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. எதை பார்க்கணுமா, கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். பாவம் இருந்தால் தேவ மகிமை இழந்துவிட்டும், விசுவாசம் இல்லை என்று சொன்னால் தேவ மகிமை இழந்துவிட்டும். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையை நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் பெற்றிருக்கிறோம். இந்த தேவ மகிமையை நம்முடைய இருதயத்திலே நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் வைத்திருக்க வேண்டும். தேவாலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு அந்த தேவனுடைய ஆலயம் தேவ மகிமையாக இறங்கியிருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் மகிமையாய் நாம் அதை காண வேண்டும், அந்த மகிமையை நாட வேண்டும். ஐயா என்னுடைய இருதயத்தை என்ன செய்ய, மகிமையாய் நாட வேண்டும். 27:4 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா ராஜாவின் காலத்தில் நியாய பிரமாணங்கள் அந்த கட்டளை கண்டுபிடிக்கப்பட்ட போது ராஜா என்ன செய்தான் என்றால் பயப்பட்டான். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் பழைய ஏற்பாடில் கிடைச்ச உடனே அந்த வார்த்தைகளெல்லாம் படித்த பொழுது பயம் வந்துடுச்சு ராஜாவும். யாருடைய காலத்திலே, ஓசியா ராஜா வாழ்ந்த காலகட்டங்களிலே அவங்களுக்கு ஒரு பயம் வருது. எத்தனை பேர் வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை நாம் படிக்க வேண்டும், வேதத்தை நாம் படிக்க வேண்டும். வேதத்தை படிக்கும் பொழுது, வேதத்தை கவனிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, வேதத்தை கவனித்து பாருங்க, வேதத்தை நீங்கள் என்ன செஞ்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. வேத வாக்கியங்களெல்லாம் தேவனுடைய ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. யாரு கொடுத்திருக்கிறது, தேவனுடைய ஆவியானவருடைய நாளே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்
பரலோகம் கடந்து செல்வதற்கு இந்த புத்தகம் ஒரு ரொம்ப வழியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:11 நல்ல குணசாலிகளாய் இருக்க வேண்டும் என்றால், நல்ல குணம், கோபமே இல்லை, எரிச்சலே இல்லை, சண்டையே இல்லை, போராட்டமே இல்லை, கண்ணீரே இல்லை, கவலையே இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வேதம் தான். நீ கண்ணீர் விடுகிறையா, உடனே உன் கண்ணீரை துடைப்பதா சொல்லியிருக்கிற. நீ புலம்பிக்கிட்டு இருக்கிறியா, உன் புலம்பலெல்லாம் ஆனந்த கழிப்பாக மாறும் சொன்னார். நீ துக்கமா இருக்கிறியா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிற. நாம சாபத்துல இருந்தா நம்மளை ஆசீர்வதிப்பதாக பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. நீ ரொம்ப வருத்தத்துல இருக்கிறியா, பாரத்துல இருக்கிறியா, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் சொன்ன இந்த வசனங்களை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் 17:11 எல்லாருமே எழுங்க. அப்போஸ்தலர் 17:11 அப்போஸ்தலர் 17:11 எந்த பட்டணத்தார், அந்த பெராயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கலும் நல்ல குணசாலிகளாயிருந்தார்கள். நல்ல, நமக்கு நல்ல குணம்லாம் இருக்குதா சொல்லுங்க. நம்ம கையில பைபிள் வச்சிருக்கிறோம். ஏன்னா பைபிளை படிச்சா பைபிள் என்ன சொல்லுகிறது, கோவப்படாதே அப்படின்னு சொல்லுது, சண்டை போடாதன்னு சொல்லுது, கெட்ட வார்த்தை பேசாதுன்னு சொல்லுது, இல்லையா சொல்லுதா இல்லையா, பரியாசம் பண்ணாதே, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்காதே, பாவிகளுடைய வழியிலே போய் நிற்காதே, இப்படிலாம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது, நல்ல குணசாலியாய் பெரிய பட்டணத்தார் இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க, தினந்தோறும் வேதத்தை என்ன செஞ்சாங்க, ஆராய்ந்து பார்த்தார்கள். என்ன செஞ்சாங்க, தினந்தோறும் டெய்லியும், டெய்லியும் சாப்பிடுகிற நீங்களும் நானும் டெய்லியும் நம்முடைய கைகளிலே ஃபோன் வச்சுருக்குறோம், அதெல்லாம் நம்ம தினமும் பார்ப்போம், பேசுவோம், டிவி இருக்குது அதை நம்ம தினமும் பார்ப்போம், ஆனால் தினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தோம்மா, தினமும் ஜபம் பண்ணோம்மா. அப்போ அவர் என்ன சொன்னாரோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கலாம், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். தினந்தோறும் நீங்கள் வேதத்தை ஒரு வசனங்களை படித்தாலும் அதை தியானம் பண்ணுங்க, ஒரு வார்த்தைகளை படித்தாலும், ஒரு அதிகாரத்தை படித்தாலும் அடுத்த நாள் அடுத்த அதிகாரம் அதை படிங்க, அதை படித்து அதை தியானம் செய்ங்க. இந்த வார்த்தை எதற்காக எழுதப்பட்டது எல்லாத்தையும் நாம் அதை ஜோடியாக சேர்த்துக்க கூடாது. இது யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, முன்னே என்ன சொல்லப்பட்டது, இது எந்த காலத்தில் சொல்லப்பட்டது, இதெல்லாம் நம்ம பகுத்து அதை பார்த்து அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் வேதத்தை என்ன செய்ங்க, படிங்க. ஸ்டேட்டஸில் வைப்போம், வசனத்தை வைப்போம், பாடலை வைப்போம், நல்லது. என்ன ஸ்டேட்டஸில் வச்ச, இன்னைக்கு நேற்று போன வாரத்தில் ஸ்டேட்டஸில் ஒன்று வச்சிங்க வசனம், என்ன வசனம் வச்சிங்கன்னு கேட்டால், என்னமோ வசனம் வச்சேன் அது தெரியல பார்த்துக்கங்க. போன வாரம் ஒரு பாட்டு வச்சுங்க, என்ன பாட்டு வச்சுங்க, பாட்டு வச்ச பார்த்தீங்க நல்லா இருந்ததுல அந்த பாட்டு, ஆமாம் நல்லா இருந்தது. அப்போ வசனம் என்ன, வசனம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது, அந்த வசனம் தேவனுடைய அந்த மகிமையான வார்த்தைகள் நமக்கு உள்ளே தான் இருக்கிறதா, அந்த மகிமையான வார்த்தைகள் உள்ளே வரும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அது நமக்கு எதை கொடுக்கறதுன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. மனுவாஞ்சையாய், என்ன வாஞ்சையாய், அந்த மனுவாஞ்சையாய் வசனங்களை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். என்ன செஞ்சாங்க, ஆராய்ந்து பார்த்தார்கள். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஏய் ஒரு வசனம் படி, ஒரு பாட்டு ஒன்று பாடு, ஜபம் பண்ணிட்டு சாப்பிடு. என்ன பண்ணி சாப்பிடு, ஜபம் பண்ணிட்டு சாப்பிடு. அதெல்லாம் சில வீடுகளிலே கற்றுக் கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். நாம தேவனுடைய ஜனம் அல்லவா, அப்ப வசனம் படிக்கணும், ஜபம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரு, அந்த சாப்பாடை எடுத்து என்ன பண்ணாரு, அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு 4000 பேருக்கு போஷிக்குன்னு சொன்னா ஜபம் பண்ணி அதை என்ன செய்யுங்க, அதை செயல்படுத்துங்க, ஜபம் பண்ணி சாப்பிடுங்க.
ஜபம் பண்ணி எந்த காரியத்தையும் செய்யுங்க. அப்போ வேதம் என்ன சொல்கிறது? அந்த தாவீது ராஜாவா இருந்தாலும் ஆராய்ச்சி செய்தால், என்ன செய்தால், தேவனுடைய காரியத்தை ஆராய்ச்சி பண்ணும். வேற ஏதோ ஆராய்ச்சி பண்ணலாம், பக்கத்து வீடு, எதிர் வீடு, வந்த வீடு, போன வீடு, என்ன அந்த ஆராய்ச்சியா? குழம்பு எப்படி ஆராய்ச்சி பண்ணணும் அந்த ஆராய்ச்சியா? எந்த ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம், எந்த ஆராய்ச்சியில நீங்களும் நானும் போய் கொண்டிருக்கிறோம்? உலகத்திலே இவங்கெல்லாம் இப்போதான் கண்டுபிடிக்கிறது, ரத்தம், ரத்தத்தில் உயிர் இருக்கிறது அப்படின்னு சயின்டிஸ்டெல்லாம் கண்டுபிடிக்க. அதுக்கு முன்னாடி பரிசுத்த வேதாகம் என்ன செஞ்சிடுச்சு? சொல்லியாச்சு, உலகம் உருண்டைன்னு இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேதம் என்ன சொல்லுது? உலகம் உருண்டை தான் அப்படின்னு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். எல்லாத்துக்கும் தேவனுடைய இந்த மகிமையுள்ள வேத வார்த்தைகள் தான், இதை படிக்க வேண்டும். எல்லாமே சொல்லியிருக்கிறார், பரலோகம் போவதற்கு வழி. என்னுடைய வசனம் கால்களுக்கு என்னவாக இருக்கிறது? தீபமாக இருக்கிறது. என்னுடைய கால்களுக்கு நான் நடந்து செல்ல வேண்டும் பாதைகளுக்கு, வழிகளுக்கு. வேதனை உண்டாகாத வழி என்னிடத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். நல்ல குணங்கள் இருக்கிறதா? அது படிக்க வரும்பொழுது இன்னைக்கு கோவம்லாம் போடணும், சண்டையெல்லாம் போடக்கூடாது, ஆண்டவர் நமக்கு இப்படிதான் சொல்லியிருக்காரு, இப்படிதான் வாழ்க்கை வாழணும், அப்படியே மாற்றிக்கணும், கேரக்டரை மாற்றிக்கணும், குணத்தை மாற்றிக்கணும், மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுவது, பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், திரும்பவும் வருது எரிச்சல், கோபம், சண்டைனா அது எங்கே போய் சேர்க்கறது? இது மாறவே மாறாது, இது குணமே மாறாது. அதனால தான் யூதாஸ்காரியத்தை என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, உணர வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய, இந்த ஆலயத்திலே வாங்க சகோதரிகள், வீடுகளில் இருப்பீங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்ச நேரமெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சந்ததிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கணவருக்காக, உங்களுக்காக, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையிலே ஒரு தம்பி வந்து வாசித்தார், அது 5 நிமிடமாக வாசிக்கிறார், அதை குறித்து வச்சுட்டு அதை வாசிங்க, அதை ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு சில குறிப்புகள்லாம் சொன்னேன், அதை கேட்டு என்ன செய்ய, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜப குறிப்பு சில டிவிகளெல்லாம் பார்ப்பீங்க, எல்லாருமே டிவி பார்க்குறவங்க, அந்த செய்தியில் சொல்லியிருக்கோம், அங்கே இவ்வளோ பிரச்சனை, இங்கே இவ்வளோ பிரச்சனை, இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை, தேசத்தில் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லும்பொழுது ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. உபவாசம் இருக்கிறோமா கேட்கணும், நம்மளே சோதிச்சு பார்க்கணும், எதுக்கு உபவாசம் இருக்கணும், எதுக்கு ஜபம் பண்ணணும். உபவாசம் என்பது தேவனோடு கூட வாசம் செய்வது, ஜபம் பண்ணி சில நன்மையான காரியங்கள், சில ஆசீர்வாதமான காரியங்கள் நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்தால்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேறு எதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் இந்த உலகத்தார் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். அதாவது இந்த உலகத்தார் நாடி தேடிக்கிட்டு இருக்காங்க, உன்னுடைய பரமபிதா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஆராய்ச்சி செய்தால் நல்ல குணங்கள் உங்களிடத்தில் வெளிப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வது மாத்திரமல்ல, 27:4 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நம் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் சபையிலே நிலைத்திருக்க போகிறோம், தொடர்ந்து அவைகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அதிலே நம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும், அதிலே நம் சாட்சியாக இருக்க வேண்டும். கொர்நேலின்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாருக்குமே தெரியும் கொர்நேலி, நம்முடைய புறஜாதிகளிலே முதலாவது ரட்சிக்கப்பட்டவர் அவர் தான். அவருடைய ஜபம் அங்கீகரிக்கப்பட்டது, அவருடைய தான தர்மம் அங்கீகரிக்கப்பட்டது. அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்களையும் வந்து உட்கார வைக்கிறாரு, தன்னுடைய சிநேகிதரையும் உட்கார வைக்கிறாரு, தங்களுடைய உறவு சொந்த பந்தங்களையும் என்ன செய்கிறாரு, என்ன செய்கிறாரு. ஏன்னா நம்ம கிட்ட சில நேரங்களில் நல்ல குணங்கள் இல்லாததுனாலே பல பேரும் கூப்பிடவே முடியறதில்லை, பல பேரை கூப்பிட நல்ல குணசாலிகளாய், நம்ம நல்ல குணசாலிகள். நான் செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், இன்னும் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்களும் நான் செய்யும் பொழுது, அந்த ஆலயத்திலே தங்கியிருக்கும் பொழுது எவ்வளோ ஆசீர்வாதங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை என்ன செய்வாரண்டா, சபிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா? சீயோனிலிருந்து உன்னை என்ன செய்வாரு, கஷ்டப்படுத்த வைப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? சீயோனிலிருந்து வந்தாலே
வேதனை தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் என் உயிருள்ள நாளெல்லாம் அந்த ஆலயத்திலேயே தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீது ராஜா ஒரே காரியம்தான், எனக்கு வேற எந்த காரியம் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன், எல்லாவற்றையும் பார்த்த பொழுது ஒன்றும் இல்லை. சாலமோன் சொல்கிறார், எல்லாம் மாயை மாயை என்று சொல்கிறார். கர்த்தருடைய மகிமை நான் பார்க்க வேண்டும், அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், என் உயிருள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசே 3:2 பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய? மேலானவைகளை நாடுங்கள். ஏன்னா நம்மெல்லாம் பரலோகவாசி. நம்மளாம் யாரு? பரலோகவாசி. பரலோகத்துக்கு போக போறோம் அப்படின்னு தான் பைபிள் சொல்லியிருக்கிறது. நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று எழுதப்பட்ட. நம்மெல்லாம் விசுவாசி. நம்மெல்லாம் கடவுள் இப்படி தான் இருக்கிறாரு, அவர் மூக்கு இப்படி தான் இருக்கிறது, அவருடைய கண் இப்படி தான் இருக்கிறது, அவருடைய வாய், அவருடைய கை, அவருடைய கால், அவருடைய குரல், அவருடைய குணங்கள் இப்படி தான் இருக்கணும். அதை பார்த்து நடக்கிற கூட்டம் அல்ல. நல்லா புரியுதா? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், நான் அந்த இடத்துக்கு நிச்சயமாக நான் போவேன். அதற்கு எனக்கு வேதம் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த மகிமையை நான் என்னுடைய இருதயத்திலே பார்க்க வேண்டும். தாவீது என்கிற ராஜா எது அவருடைய நாடுதலாக இருக்கிறது, எது அவருடைய தேடுதலாக இருக்கிறது, அவர் எதை நாடுகிறார்? எல்லா குதிரைகளும் ஈட்டிகளையும் போர் சேவகர்களையும் அந்நிய பட்டணங்களை பிடிக்க வேண்டும். அதெல்லாம் அவருக்கு நாடுதல் அல்ல. அவருடைய நாடுதல், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்க வேண்டும், அந்த ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அந்த ஆலயத்தில் அந்த மகிமை பார்க்க வேண்டும். ரோமர் 12:17 கடகடனு ஒரு 4 வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 12:17 ரோமர் 12:17 ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பதாக சபையில் இப்படிதான் இருப்பேன், வீட்டுக்கு போன பிறகு அப்படி மாறிடுவேனா? இல்லை, எல்லா மனுஷருக்கும் முன்பதாக சொந்தம் பந்தங்கள் கணவன் மனைவி குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் முன்பதாக எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்றால், யோகிய மாணவிகளை நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். 1 Corinthians 14:1 அன்பை நாடுங்கள். என்ன நாடுங்கள்? அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். 1 Corinthians 12:31 இப்படியாக முக்கியமான வரங்களை நாடுங்கள். நல்லவங்களுக்கு பாட்டு பாடக்கூடிய கிஃப்ட் கொடுத்துருக்குற, ஆனா பாட்டு பாடுறதுக்கு பல பேர் இல்லவே இல்லை. பாட்டு பாடுறதுக்கு நல்ல சூப்பரா பாடுவீங்க, உங்க குரலெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல பாடலை பாடுவதற்கு என்ன வரல? பாடலை பாட வேண்டும். உங்களுக்கு நல்ல ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், ஜெபிக்கும்படியாக உருகி கண்ணீர் விட்டு சிந்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய சபைகள் உண்டு. ஆனால் என்ன செய்வதில்லை? ஜெபிப்பதில்லை. இப்படியாக முக்கியமான வரங்களை நாடுங்கள். உங்கள் நீங்க ஜெபம் பண்ணால் இந்த வியாதி போகும், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த பலவீனங்கள் மாறும், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க கஷ்டமே மாறும், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா எத்தனையோ பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுகிறோமா? அதான் நமக்கு ஜெபம். அந்த ஞான வரங்களை நாடுங்க. உங்ககிட்ட இருக்கிறது என்ன கொடுத்திருக்கிறாரு? ஞானம். உங்ககிட்ட நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார், நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை நாடுங்கள். என்ன செய்யுங்க? அந்த வரங்களை நாடுங்க. எதெல்லாம் நாடணும்? அன்பை நாடுங்கள். அன்பு கொடுங்க, எப்போ அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்களும் நானும் பல நேரத்தில் தவறி விடுகிறோம், கோபப்படுறோம், சண்டெல்லாம் போட்டுடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 முன்பு எப்படி ஒப்பு கொடுத்தாரோ, ஒவ்வொரு நாளும் நம்ம மீது அவர் என்ன செய்யலை? கோபப்படுகிறதே இல்லை. அவருடைய அன்பை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வசனங்கள் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகளாக நமக்கு தந்திருக்கிறார்.
நீ மகிமையா இருன்னு சொல்றார், நீ ஆலயத்தில் ஆராய்ச்சி செய் என்று சொல்கிறார், நீ நல்ல குணமுள்ளவங்களா இருன்னு சொல்றார், நீ வேற ஏதாவது தேடி ஓடணும்னா வேதனைகள் பெருகும், ஐயோ தீட்டு பட்டுடுமே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒன்று தெசனிக்கர் 5:15 ஒருவனும் மற்ற ஒருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளே மற்ற யாவர்களுக்குள் எப்பொழுது என்ன செய்ய, நன்மையே செய்ய நாடுங்கள். நன்மையை செய்ய நாடுங்கள், எப்பொழுது நன்மை செய்யுங்க. உங்களுக்கு தீமையே செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் நன்மையை செய்ய நாடுங்கள். என்ன செய்ய, நன்மையை செய்ய நாடுங்கள், நன்மையை செய்ய நாடுங்கள், அன்பை நாடுங்கள், யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எபிரேயர் 12:14 எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. எதை நாடுங்க? அடுத்தது எதை நீங்க நாடணும்? பரிசுத்தத்தையே நாடுங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சண்டைக்கு சண்டை. வா, நீ என் கண்ணை நோண்டினிய, நான் உன் கண்ணை நோண்டுறேன். நீ என் பல்லை உடைச்ச, நான் உன் பல்லை உடைக்கிறேன். நீ என் கையை உடைச்ச, நான் உன் கையை உடைக்கிறேன். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, உன்னால எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஈகோ. அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நீக்கி நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்பதை நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பை நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலானவைகளை நாட வேண்டும். யோக்கியமானவைகளை நாட வேண்டும். அன்பை நாட வேண்டும். ஞான வரங்களை நாட வேண்டும். சமாதானமாய் இருப்பதை நீங்கள் நாட வேண்டும். நன்மை செய்ய எப்பொழுதும் நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது என்கிற ஒரு பெரிய ராஜா, அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான். அந்த ஒன்றுனா அந்த நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய அந்த குறிக்கோளை நமக்கு வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார். ராஜாவாய் ஆன பிற்பாடு பல நேரங்களிலே பணத்திற்காக, உலகத்திற்காக, குடும்பத்திற்காக நம்முடைய குறிக்கோளெல்லாம் மாற்றிடுறோம். நீங்களும் மாற்றிடுறீங்க, நானும் மாற்றிடுறேன். ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா. ஆனால் உன் குறிக்கோளை மாற்றிக்காதன்னு சொல்லி தாவீதை பார்த்தால், நான் அந்த அதையே தான் நாடுவேன், அதுதான் என்னுடைய குறிக்கோள், அதுதான் என்னுடைய திட்டம், அதுதான் எல்லாம். என்ன எனக்கு என்னுடைய எண்ணம், என்னுடைய கோல் என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன, அந்த மகிமையை நான் பார்க்க வேண்டும். அந்த ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என் உயிர் இந்த உடம்புல இருக்கிற நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செஞ்சிருப்பேன், தங்கியிருப்பேன். பின்னானவைகளை மறந்து விடுங்கள், முன்னானவைகளை நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல பேர் பழைய ஏற்பாடிலும் சரி, புதிய ஏற்பாடிலும் சரி, உலகத்திலும் சரி, இயேசு சொன்னார் இந்த இவைகளெல்லாம் இந்த உலகத்தார்கள் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்நிய ராஜாக்களையும் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் நாடுகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்நிய தேவனை நாடினார்கள் என்று பார்க்க முடியும். ஏதோமின் தேவைகளை நாடினார்கள் என்று பார்க்க முடியும். சாரயத்தை நாடினார்கள் என்று நாம் பார்க்க முடியும். இப்படி நாடினவர்களுக்கு ஐயோ வந்தது என்று பார்க்கிறோம். தேவன் அவர்களை சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்க முடியும். வேதனைகளை பெருகும் என்று பார்க்க முடியும். தேசம் தீட்டுப்பட்டது என்று பார்க்க முடியும். அந்த இடத்தில் உங்கள் குடும்பம், என்னுடைய குடும்பம், நீங்களும் நானும் இருந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். அன்பை நாடுங்கள். நல்ல ஞான வரங்கள் உங்களிடத்தில் உண்டு, அதெல்லாம் நீங்கள் நாடுங்கள். தாவீதை போல ஒரு குறிக்கோளோடு கூட, யார் இப்படி போன வரும் சொன்ன மாதிரி, நானும் மற்றவங்களும் எனக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா என்னுடைய ஆத்மா தான் எங்கே போக போகிறது, பரலோகம் போகுது. என் பிள்ளைங்க சொல்லிக் கொடுங்க, கொர்நேலியை போல போய் வீட்டில் சொல்லிக் கொடுங்க.
நீ இதை மட்டும் உன்னுடைய தேடுதலாக இருக்கட்டும், இது உன்னுடைய நோக்கமாக இருக்கட்டும், தாவீது ராஜாவை போல உன்னுடைய நோக்கமாக இருக்கட்டும். உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபங்களை பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த உயிர் லாபம், இந்த ஜீவன் லாபம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தேவனுக்காய் வைராக்கியமாக நீங்கள் நிற்கும் பொழுது நன்மைகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார், நிறைய நன்மைகளை செய்வார். உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர் ஆசீர்வதித்து நடத்துவார். தாவீதை போல அவர் இருந்தார், அவர் போய் சேர்ந்தார். அவரை குறித்து நம்ம இன்றைக்கு படிக்கிறோம். உங்களையும் எனக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேத வார்த்தைகளையும் நம் நாடி நம் விருப்பமாக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம் யாவரும் எடுத்து நிற்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எனது தலைவர் என் இயேசு ராஜா என்ற பாடலை பாடுவோம். எனது தலைவர் என் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவர் என் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தீபம் இரக்கத்தின் சிகரம், இதய தீபம் எனது தீபம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவர் என் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவர் என் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவ வெற்றி வேந்த அமைதியின் மன, நீதி தேவ வெற்றி வேந்த அமைதியின் மன. நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே. எனது தலைவர் என் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் என் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே நாளும் பேர் தொடவே, நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே நாளும் பேர் தொடவே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே.
பயணம் செய்வேன். என்னது தலைவர் என் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் என் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். தம்பி, நம்முடைய தலைகளை